வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம ஐடிஆர் அதாவது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் செய்திருப்போம் அதற்கு பின்னர் நமக்கு பிடித்த டிடிஎஸ் அட்வான்ஸ் டேக்ஸ் நமக்கு ரிட்டர்ன் செய்வாங்க நம்ம வந்து அதை கிளைம் பண்ணும் பொழுது நமக்கு கொடுத்த பேங்கில் வந்து நமக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகும் நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ண பிறகு சில மாதங்கள் கழித்து நமக்கு இந்த பணம் கிடைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஈ வெரிஃபை கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மூன்று விஷயம் பார்க்க போகிறோம் ஒன்று நீங்கள் பைல் பண்ண ஐடிஆர் அதோட ரீஃபண்ட் ரீஃபண்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு பார்க்கலாம் அதே போல் இரண்டாவது ஐடிஆர் ரீஃபண்ட் பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கஸ்டமர் கேரில் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நம்ம திரையில் வந்து அந்த டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் கால் செய்து உங்களுடைய ஐடிஆர் குறித்த பல சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மூன்றாவது இன்கம் டேக்ஸ் வெப்சைட்குள்ளே சென்று உங்களுடைய சந்தேகம் மற்றும் குறைகளை நீங்கள் பதிவு செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புத்தம்புது செய்திகள் தெரிந்து கொள்ள கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கூகுளில் போய்ட்டு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லே ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது டின் டாட் டின் என்எஸ்டிஎல் டாட் காம் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும் உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ரீஃபண்ட் ட்ராக்கிங் உங்களுக்கு அங்கே போயிட்டு பேன் கார்ட் நம்பர் அப்புறம் அசஸ்மெண்ட் இயர் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அதை நம்ம செலக்ட் பண்ணோம் அதே போல் கீழே உள்ள கேப்சை வந்து நம்ம டைப் பண்ணோம் டைப் பண்ண பிறகு நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியும் ஒருவேளை உங்களுக்கு இன்னும் ப்ராசஸ் பண்ணலை அப்படின்னா நோ ரெக்கார்ட்ஸ்னு வந்திருக்கும் அப்போ உங்களுக்கு ப்ராசஸ் இருக்குன்னு அர்த்தம் அல்லது உங்களுக்கு பணம் வந்து அக்கௌண்டில் போட்டாங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டில் இது போன்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கும் கிரெடிட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு வந்திருக்கும் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் நான்கு நம்பர் வந்து அதில் வந்துருக்கும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம இரண்டாவது பார்க்க போகிறது வந்து டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் நம்ம மேலே காட்டிருக்க நம்பர்ஸில் வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு ஐடிஆர்ல என்னென்ன பிரச்சனை அப்படின்ட்டு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அதே போல் கீழே உள்ள இமெயிலுக்கும் நீங்கள் மெயில் பண்ணலாம் அதுக்கு வந்து அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க நம்ம மூன்றாவதாக பார்க்க போகிறது வந்து நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் வெப்சைட்குள்ளே லாக்இன் பண்ண பிறகு கிரெவென்ஸ் அப்படின்னு ஒரு பேஜு கீழே கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஃபைலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பார்த்தா தெரியும் அங்கே போயிட்டு உங்களுடைய குறைகளை நீங்கள் வந்து பதிவு செய்யலாம் இந்த இதில் வந்து ஏற்கனவே நான் வந்து நான் சில குறைகள்லாம் பதிவு செஞ்சுருக்கேன் ரிட்டன் ஒன்று இன்னும் வரலை அப்படின்ட்டு இது போன்று உங்களுடைய குறைகள் என்ன இருக்கோ அதை நீங்கள் பதிவு செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்